வணக்கம் மக்களே, குட் ஈவினிங். ஸோ வெல்கம் டு பாடறிவோம் படிப்பறிவோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட், சாரி ஃபார் த டிலே. ஆஸ் யூஷுவல், ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன தடங்கள் இருந்தாதான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன், ஒரு தடங்களோடு ஆரம்பிச்சிருக்கோன்னு. தடங்களுக்கு வருந்துகிறோம், அவரை வந்துட்டோம். எப்படியோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டோம். ஸோ பாடறிவோம் படிப்பறிவோம் ஏற்கனவே நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. தி ஐடியா இஸ் டு ஆக்சுவலி டீச் தி ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அ சாங். தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பாட்டை எப்படி அழகாக கற்றுக்கிட்டு பாடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்கான ஒரு முயற்சி தான். இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இதில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கரெக்ட், சோழியும் குடுமையும் சும்மா ஆடாது தான், உண்மை தான். என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் வந்து இந்த நாலு மென்டார்ஸ்ல ஒரு ரெண்டு மென்டார்ஸ் கிட்ட ஏற்கனவே நான் வந்து சில சினிமா பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கூல் பக்கமே நீங்க போய் பாத்தீங்கன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு பாடினதுக்கு முன்னாடி பாடினதுக்கும் இப்ப பாடுறதுக்கும் உங்களால கண்டிப்பா வித்தியாசம் பார்க்க முடியும். அதுக்கான காரணம், இந்த நாலு மென்டார்ஸ்ல ஒரு ரெண்டு மென்டார்ஸ் எனக்கு கன்சிஸ்டன்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நான் சின்ன சின்னதா அவங்க கிட்ட இருந்து வாய்ஸ் நோட்ஸ் அமைச்சு இதை எப்படி பாடணும் அதை எப்படி பாடணுங்கிறத கேட்டு தெரிஞ்சு நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும் போது, இந்த பெனிஃபிட்டை மற்றவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்ச போது வந்த ஐடியா தான் பாடறிவோம் படிப்பறிவோம். இது மட்டும் கிடையாதுங்க, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது வேற மாதிரி கான்செப்டலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு இது மாதிரி இந்த மாதிரி ஒரு உருவத்துக்கு வந்ததுக்கு காரணம் சில பேர் இருக்காங்க, அவங்கள கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுல முக்கியமான காரணம் ஒரு மனிதர், அந்த மனிதர் இங்க வந்திருக்கிறார். அதுதான் இந்த எபிசோடோட சர்ப்ரைஸ் டு ஸ்டார்ட் வித். அந்த மனிதரை நாங்க இங்க இன்வைட் பண்ணிருக்கோம். அவர் வந்து இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல நம்மளோட வந்து பேச போறாரு. இந்த மனுஷன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன், எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு இந்த ஐடியா வர்றதுக்கு, இந்த ஐடியாவை டெவலப் பண்றதுக்கு, நாங்க குழுவா சேர்ந்து முடிவு பண்றதுக்கு இந்த மனுஷன் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காரு. அந்த மனுஷனை வி ஆர் கோயிங் டு கால் ஹிம் ஆன் டு தி ஸ்கிரீன் ரைட் நவ். வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் நாகேஷ். ஸோ மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்புறேன். எனக்கு தெரியல இங்கே யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. ஸோ ஒண்டர்ஃபுல் கான்செப்ட், பாடறிவோம் படிப்பறிவோம் அருமையாக ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஒரு பாடலோட ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். இது இந்த டீமுக்காகவே வந்து பாடறிவோம் படிப்பறிவோம் பாட சொல்லி கேட்டறிவோம் பல்லவி சரணங்களை பக்குவமாய் நாம் அறிவோம். பாட்டு கிளாஸ் போனதில்ல, சொல்லித்தர ஆளும் இல்ல, சங்கீதம் படிக்கவில்லை, சலச்சவங்க நாங்க இல்ல. ஸ்மியூல்ல பாத்தீங்கன்னா சங்கீதம் படிக்காதவங்க தான் 90% மேல இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. இப்ப நாகேஷ் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல நான் பாடின பாட்டையும் இப்ப பாடுற பாட்டையும் கேட்டா நிறைய வித்தியாசம் எனக்கே தெரியுது. வி ஆர் எவால்விங் அவர் செல்ஃப், நிறைய பேர்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆல்சோ. ஐ வில் பி ஆல்சோ லேர்னிங் அலாங் வித் ஆல். தேங்க்யூ நாகேஷ் ஃபார் இன்வைட்டிங் மீ இன் திஸ் ஓப்பனிங் எபிசோட். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர்ஜி. நான் சொன்னது தான், இந்த தினம் ஒரு ராகம் சேலஞ்ச் உங்களோட ஐடியா ரொம்ப அழகாக 40 நாள் கூடுதல ஓடிச்சு. அது தட் வாஸ் த மெயின் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் டு கம் அப் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ கான்செப்ட். ஐ ஹேவ் டு தேங்க் ஃபார் ஆல் த ஃபோர் மென்டர்ஸ் அண்ட் விக்னேஷ். யூ நோ இட்ஸ் அ கலெக்டிவ் கான்செப்ட் தட் தே ஹேவ் கம் அப் வித். ஆனால் அதுக்கு முக்கியமாக அந்த மூல கரு உங்களோட கான்செப்ட்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், யூ கீப் இன்ஸ்பைரிங். இப்போ கூட பாருங்க, உங்களை நான் கூப்பிட்டு பாஸ்கர்ஜி ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு அப்போ கூட ஒரு கான்செப்டோட வந்துருங்க பாருங்க, வந்திருக்கீங்க பாருங்க. அதுதான் இதுதான் பாஸ்கர். ஸோ தட் ஹேட் அ கிரேட் மார்க் ஆஃப் பாஸ்கர். தேங்க்யூ ஸோ மச் ஜி. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்க, திருப்பி திருப்பி ஓடுவோம், நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் யூ. பை பை. தேங்க் யூ. பை பை. சோ தேங்க் யூ சோ மச் பாஸ்கர் ஜி. அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன், நிறைய பல விஷயங்களை அவர் செஞ்சுட்டு வராரு. எதுக்குமே ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு, அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ திருப்பி கோயிங் பேக் டு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேனோ அதுதான். ஸோ சோழிய குடும்பம் சும்மா வராதே, உனக்கு என்ன பெனிஃபிட் இதில் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் ரெண்டு பேர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன், அதுவும் அவங்களோட டைமு அவைலபிள் டைமை வச்சு நான் கேட்டு அவங்க பதில் போட்டு அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ப்ரோக்ராமு இப்போ வார வாரம் நடத்த புது புது பாட்டாக எடுக்க, அதுவும் 4 பேர் சொல்லித்தர,
நான் நிறைய கத்துப்பேன். அதுதான் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சோழி குடுமையை சும்மா ஆடல, இதுல எனக்கு கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கு. அண்ட் கோயிங் டு லேர்ன் அண்ட் லாட் அலாங் வித் யூ. அண்ட் இந்த நாலு பேருமே பாத்தீங்கன்னா தனித்தனியா நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நாலு பேருக்குமே இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம், அதாவது ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா டைம். டைம் இஸ் அ ஹியூஜ் இஷ்யூ. நிறைய தனித்தனியா வந்து நிறைய பேர் திங்க் பண்ணி கேட்டு அவங்களுக்கு அவங்க கத்து கொடுக்கறது, அவங்கவுங்களோட வாழ்க்கை இருக்கு, அவங்கவுங்களோட ஜாப் இருக்கு, அவங்கவுங்களோட ஃபேமிலி இருக்கு, இதுக்கு நடுவில் அவங்க இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் கத்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை அவங்க சந்திக்கிட்டும் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ கௌஷிகா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சீருவா இருக்கட்டும், இல்லை சுஷ்மிதாவா இருக்கட்டும், இந்த நாலு பேருமே கலெக்டிவா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் தான் இல்லை. கத்து கொடுக்கணுன்ற ஆசை இருக்கு, ஆனால் டைம் தான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டா ஒரு ப்ரோக்ராமா கொண்டு போய் ஆடியன்ஸ்க்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு உருவாகினது தான் இது. ஓகே, எல்லா வரவாலும் பேசினது போதும். எப்போ ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றீங்க, எப்போ கற்றுக் கொடுக்க போறீங்கன்ற நீங்க கேட்குற விஷயம் எங்க காதல விழுது. நீங்க அதை கமெண்டா போடலனாலும் தோணத்தோணு பேசினது போதும். அப்படி ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுனால கூடிய சீக்கிரம் இப்போ நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் மென்டார் மென்டார் ஆஃப் த டே ஆஃப் டுடே இஸ் கோயிங் டு ஜாயின் அஸ். இவங்க யாரு? இவங்க வந்து ரொம்ப வருஷமா ப்ராப்பரா அபிஷியலா கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்ட ஒருத்தங்க. ஷி ஹெயில்ஸ் ஃப்ரம் அ மியூசிக் ஃபேமிலி, ஏதோ மியூசிக் ஃபேமிலில இருந்து வர ஒருத்தங்க. அவங்க ஃபேமிலியில பல பேர் வந்து கர்நாடிக் மியூசிக்ல பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. இவங்க பாடுறது மட்டும் கிடையாதுங்க, ஷி கேன் ஆல்சோ பிளே வீணை, ஹார்மோனியம், கீபோர்டு வாசிப்பாங்க. கீபோர்டையும் வாசினேன், ஹார்மோனியத்தையும் வாசினேன், வீணையும் வாசிப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். அது மட்டும் அவங்க செய்யறது இல்லை, மூச்சு மூட்டுங்கிறதுனால இதெல்லாம் பண்ணி பாட முடியாது பாருங்க. அதனால ஏதாவது ஒண்ணு செய்வாங்க, அது கூட வேணா பாடுவாங்க. ஸோ அதை தவிர பாத்தீங்கன்னா இவங்க மேடைகள்ல பல வருஷமா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள்ல சினிமா பாட்டிலையும் பாடிக்கிட்டு வராங்க. அதை தவிர முக்கியமா 100 கேசட் கோவில்களுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை தவிர இந்த ஒரு விஷயத்த சொன்னா யூ வில் கெட் டு நோ ஹூ ஷி இஸ். நிறைய பஜன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா வியாழக்கிழமை ஆச்சு அப்படின்னா சாய் பஜன்ஸ் அவங்க ஃபேஸ்புக் லைவ்ல ரொம்ப சின்சியரா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர இதை தவிர அவங்க என்ன பண்றாங்க நமக்கு அப்படின்னா, அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, எந்த ஊருக்கெல்லாம் போறாங்களோ நம்மளையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. கொடைக்கானல் போனா அங்கேயிருந்து ஒரு லைன் போடுவாங்க, ஊட்டிக்கு போனா அங்கேயிருந்து ஒரு லைன் போடுவாங்க, நமக்கு எல்லா இடத்துலையும் சுற்றியும் காமிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம், நல்ல உள்ளம் படைச்சவங்க தான் வணக்கம் நாகிஜி, எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்களுக்கு பாக்குற அனைவருக்கும் நன்றி. உங்களோட ஒத்துழைப்பு இல்லாம நான் இல்ல, என்னோட குருமார்களுக்கு நன்றி இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் விஜய். நீங்க ஷோல ஃபர்ஸ்ட் உங்களை வச்சு ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவை வந்து நீங்க ஏற்கனவே எடுத்து நீங்க யூடியூப்லயும் பண்ண ஆரம்பிச்சீங்க. அந்த டைத்துல தான் நம்ம இதை பத்தி பேச ஆரம்பிச்சோம். இப்போ கலெக்டிவா ஒரு டீமா அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ அதனால இதுல உங்களோட ரோலும் இதுல ரொம்ப ரொம்ப பெருசு. ரொம்ப சந்தோஷம் உங்களை வச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்கிறதுல. அதுவும் உங்களை உங்ககிட்ட கத்துக்கிறவங்க, உங்களை வந்து ரொம்ப பெருமையா பேசுறவங்க எங்களுக்கு நிறைய பேர் தெரியும். உங்களை உங்களோட க்ளோஸா முன்னாடியே நிறைய பேர் உங்களை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க எப்படி சொல்லி தருவீங்க, நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் பல பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பயங்கர எக்ஸைட்டடா மெசேஜஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதை நான் இப்ப காமிக்கல, அப்புறமா காமிக்கிறேன். நவ் த ஸ்டேஜ் இஸ் அப்சல்யூட்லி ஆன் டு யோர்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்ப கொடுத்துருக்கேன், என்ன சாங் சொல்லி கொடுக்க போறீங்க, என்ன பண்ண போறோங்கிறத, அதுக்கப்புறமா இன்னைக்கு உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இங்க ஒருத்தர் வர போறாரு, அவரை பத்தி அதுக்கப்புறமா பேசலாம். நீங்க இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு நாகேஷ்ஜி ஆன் டு யூ அப்படின்னு சொன்னாதான் நான் பேசுவேன். ஃபிங்கர் ஆஃப் த லிப்ஸ் டீச்சர். எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க நாகேஷ்ஜி. ஸோ ராகா சேலஞ்ச், தினமொரு ராகம் ரொம்ப பிரமாதமா முடிஞ்சிருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு நம்மளை கனெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத நான் சொல்லி புரியணும் அப்படின்னு என்னோட நேற்று லைவ் அதுதான் நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இட் ஹஸ் ஹெல்ப் அஸ் டு கம்யூனிகேட் வித் பீப்புள். நல்ல நல்ல நண்பர்களில் நம்மளுக்கு சேர்த்து வச்சிருக்கு. மியூசிக்கெல்லாம் நம்மளை வந்து நிறைய பேரை கொண்டு போய் சேர்த்துருக்கு. நம்ம நிறைய கத்துட்டோம், அதை அப்படியே விட்டுடக்கூடாது, அதோட தொடர்ச்சியாக இருக்கணுன்றதுனால அதுலேருந்து நம்ம பண்ண ஒரு 38 நாள், 39 நாள் ராக மாளிகா விட்டுட்டு 39 நாள் பண்ண ராகத்தையே நாங்கள் பிரதானமாக எடுத்து அதில் என்ன ஃபிலிம் சாங்ஸ் இருக்குது
அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு மாயாமாலபக கவுளை ராகத்துலேருந்து நம்ம வந்து ஒரு பாட்டு எடுக்கலான்னு இருக்கேன். பூங்கதவே தாழ்த்திரவா அப்படின்ற பாட்டு நிழல் படத்துலேருந்து இந்த பாட்டை இன்னைக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இது நம்பர் ஒன். நம்பர் டூ, உங்களுக்கெல்லாம் வந்து இதோட வரிகள் வந்து ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, மொபைலில் வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் தரையில் யாருமே உட்கார வேண்டாம், அது மேலே எதனா போட்டு உட்காருங்க. தட்சணையாக நாங்கள் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தானோ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆரம்பிக்கிற எந்த ஒரு காரியமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை உண்டு எனக்கு. நிறைய பெரியவர்கள் சொன்னதோட இதையும் நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த பாட்டை வந்து நிறைய தடவை கேட்கணும். இன்னைக்கு ஒரு எபிசோட் மூலமாக ஒருத்தரை வந்து நம்ம மேதையாக்கிட முடியாது, பட் போக போக அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஈஸியாக எப்படி கற்றுக் கொடுக்கறது அப்படின்றத தான் நம்ம இப்போ முயற்சி பண்ண போகிறோம். Over to you, Nageshji. இன்னைக்கு யார் கத்துக்க போறான் நாவல? Fantastic, Vijay. So, Vijay பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுறது, ஷோ பண்றது, இந்த மாதிரி வந்து பாடுறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. அவங்க வாழ்க்கையில வந்து பாதி நேரம் வந்து அவங்க ஸ்டேஜில் தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ட்ரெயினர். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த பப்ளிக்கோடையே இருந்து பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்க பாட்டை ரிவீல் பண்றாங்க, ரொம்ப அழகான பாட்டு, நிறைய பேர் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு பாட்டு. கேட்கும்பொழுது ரொம்ப சாதாரணமா இருக்கிற பாட்டு, ஆனா அது உள்ள 1008 நுணுக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆணித்தனமான உண்மை. இப்ப வரைக்கும் நம்ம அதை மேலாக்க அப்படி பாடிட்டு இருக்கலாம், பட் இந்த எபிசோடுக்கு அப்புறமா அது உள்ள இருக்கிற அந்த டீடைல்ஸ் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. இன்னும் அதை பெட்டரா பாடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த நேரத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, சோ குவிக்கா இந்த ஸ்ட்ரக்சரை சொல்லிடுறாங்க. இந்த ப்ரோக்ராம் என்ன, பாடறிவோம் படிப்பறிவோம், இதுல எப்படி நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சோ திங்கக்கிழமை இன்னைக்கு ஒரு எபிசோட் போடுறோம், இதே மாதிரி இதே வாரமே வர ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு எபிசோட் நடக்கும். ஸோ வாரம் தேர் பி டூ எபிசோட்ஸ். மண்டே இன்னைக்கு நடக்கிற எபிசோட்ல வந்து ஒரு பாட்டை எடுத்து அந்த பாட்டை பல்லவியும் சரணமும் கிளியரா சொல்லி கொடுப்பாங்க, பிரிச்சு மேஞ்சி அழகா கிளியரா சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு புரியுற அளவுக்கு. ஸோ இப்போ அந்த கத்துக்கிறதுங்கிறது ஒண்ணு, அந்த கத்துக்கிறத நம்ம செயலாக்கி பார்த்தாதான் நம்ம கரெக்டா கத்துக்கிட்டு இருக்கோமா, நம்ம கத்துன்றது நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு திங்கக்கிழமை ஷோலையும் கத்துக் கொடுக்குறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. கத்துக் கொடுக்குறவங்க இன்னைக்கு விஜய், அதே மாதிரி கத்துக்க போறவங்களும் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் இப்போ நம்ம கூடிய சீக்கிரம். ஸோ கத்துக்க போறவங்களும் இருப்பாங்க, கத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ கத்துக்கிறவங்க வந்து கத்துக் கொடுக்குறவங்க கிட்ட கத்துப்பாங்க. எப்படி பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க, பைத்தியக்கார டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சுன்னா அந்த மாதிரி இருக்காது ஓகேங்களா? ஸோ இப்போ கத்துக்கிறாங்களே இந்த பாட்டை கத்து முடிச்ச உடனே, இந்த எபிசோடு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மென்டார் கத்து கொடுக்குறவங்க அதே மாதிரி மென்டி கத்துண்டவங்க இவங்க ரெண்டு பேருமே ஸ்மியூல்ல இந்த பாட்டுக்கான இன்வைட்டை ஓபன் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு ராத்திரியே இன்னைக்கு ராத்திரியே ஓபன் பண்ணலன்னா கூட நாளைக்கு காத்தால 10 மணிக்குள்ள நாங்கள் ரெண்டு பேரோட ஸ்மியூல் ஐடியும் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா? அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? அவங்க ரெண்டு பேருமே இன்வைட்டை ஓபன் பண்ணுவாங்க. நீங்க இந்த பாட்டை இன்னைக்கு கத்துக்கிறீங்க. இந்த ரெக்கார்டிங், இந்த ஹோல் லைவ் ப்ரோக்ராமோட ரெக்கார்டிங்கை நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல்லையும் போடுவோம். ஸோ நீங்கள் கற்றுக்கிறத தவிர அந்த யூடியூப் சேனல்லையும் திருப்பி இந்த ரெக்கார்டிங் நீங்கள் திருப்பி கேட்டு கற்றுக்கலாம். இந்த லைவ் மிஸ் பண்ணவங்களும் யூடியூப்ல போய் கற்றுக்கலாம், அந்த வீடியோ வந்து அவைலபிள் தேர். பாட்டை கற்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரோட இன்வைட்ஸில் இப்போ கற்றுக் கொடுக்குறவங்க ஃபீமேலாக இருந்தால் கற்றுக்கிறவங்க மேல் அப்படி தான் நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் சரிங்களா? இன்றைக்கி அதனால் மேல் தான் கற்றுக்கிறவராக வரப்போகிறாரு. ஸோ ஃபீமேல் இன்வைட் ஒன்று இருக்கும், மேல் இன்வைட் ஒன்று இருக்கும். ஸோ மேல்ஸ்லாம் ஃபீமேல் இன்வைட்டை ஜாயின் பண்ணலாம், ஃபீமேல்ஸ்லாம் மேல் இன்வைட்டை ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொலாபோட லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்கை எடுத்துக்கிட்டு எங்களோட வெப்சைட் இருக்கு learn2learn.in. அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ரைட் டாப் கார்னரில் சப்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம்ல உங்க பேரு, உங்க இமெயில் ஐடிலாம் கேட்கும். அது போட்டு இந்த பர்டிகுலர் ஸ்மியூல் லிங்கை அதை பேஸ்ட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னா, அதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்லேருந்து ஒரு 10 கொலாபை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க செலக்ட் பண்ணி லைவ் ஷோல பிளேவும் பண்ணி அந்த 10 சாங்குக்கான ரிவ்யூவும் கொடுப்போம். அதாவது நீங்க கத்துக்கிறீங்க, கத்துக்கிட்டு பாடுறீங்க, எப்படி பாடிருக்கீங்க, நல்லா பாடிருக்கீங்களா, கரெக்டாக பாடிருக்கீங்களா, இல்லை ஏதாவது பண்ணணுமா, அதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான அந்த 10 பாடல்களுக்கான இருக்கு. அவளுக்கு தான் டைம் இருக்கும். நீங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா எங்களால் எல்லா பாட்டையும் போடுறது, ஆனால் 10 பாட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அது வீடியோ கொலாப், ஆடியோ கொலாப்னு நாங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ண மாட்டோம், கவலைப்பட வேண்டாம். உங்களால் வீடியோ கொலாப் ஜாயின் பண்ண முடியாது, ஆடியோ கொலாப்னா ஜாயின் பண்ண முடியும்னா பரவாயில்ல,
அது அந்த பத்துல வந்து இட் பி அ மிக்ஸ், எல்லாமே வீடியோ கொலாபா தான் இருக்கும். அவசியம் வீடியோ கொலாப் பண்ணா நீங்க உங்க ஸ்கிரீன்லயும் நாங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ பத்து பாடலை எடுத்து நாங்க ரெவியூ பண்ணுவோம். ஆனா ஒரு ப்ராமிஸ், இந்த வாரம் பத்து பேரை நாங்க செலக்ட் பண்ணோம்னா அதே 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 ஆட்களை அடுத்த வாரம் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் உங்கள எவ்வளவு பேரை திரைக்கு கொண்டு வர முடியுமோ அதை நாங்க கண்டிப்பா செய்வோம். இதுதான் ஃபார்மேட். ஸோ ஞாயிற்றுக்கிழமை இதே பாடலுக்கான ரிவ்யூ ப்ரோக்ராம் நடக்கும். அன்னைக்கு மென்டார் வருவாங்க, விஜய் வருவாங்க, அவங்களை தவிர நம்ம கூட ஒரு விஐபியும் ஜாயின் பண்ணுவாங்க. விஐபி நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பிரபலமா இன்னைக்கு பிரபலமா இருக்கிற ஒரு அவங்களும் வந்து அன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்மள ஜாயின் பண்ணுவாங்க. இதுதாங்க ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேவா? இப்ப நம்ம ப்ரோக்ராம்குள்ள தொபக்கட்டின்னு குதிக்க போறோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் லாங்கரா போகும். யூஸ்வலாக நம்ம நம்ம வந்து பிளான் பண்ணுறது 45 minutes, 6 to 6:45 தான். கொஞ்சம் லாங்கராக போவோம், ஏன்னா ஃபஸ்ட் ஷோ, அதனால் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் தான் ஜாஸ்தி இருக்கு. மற்றபடி நான் வள வளர்ந்து பேச மாட்டேன், நான் கம்மி பண்ணிப்பேன். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவேன், வர வழிகிட்டு சரியா. இப்போ நம்ம கூப்பிட போகிற மென்டி, இன்னைக்கு கற்றுக்கிறதுக்காக ஸ்க்ரீனில் வர போகிற அந்த மனிதர், அவர் ஏற்கனவே ஒரு ரொம்ப நல்ல சிங்கருங்க. ஓகேவா? இப்போ ஏற்கனவே நல்ல சிங்கர்னா எதுக்கு அவங்க ஷோவில் கூப்பிடுறீங்க? நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ நல்ல சிங்கராக இருந்தாலும் லேர்னிங்கிறது நிற்கவே நிற்காதுங்க, அது வந்து போயிட்டே தான் இருக்கும். நிறைய கத்துக்கணும். நம்ம பாட்டை நல்லா கத்துப்போம், அந்த ராகத்தை கத்துருவோம், சுதி சுத்தமா பாடுவோம், ஆனா அந்த நுவான்சஸை கரெக்டா யூஸ் பண்ண மாட்டோம், நோட்ஸை தப்பா பாடுவோம், ஒரிஜினல் இருக்கிற மாதிரி பாட மாட்டோம். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் மேலும் கத்துக்கிறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதரை தான் நீ கூட போறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ நானும் தான் பாடிக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா பாடுற பாட்டு இருக்கு, நான் நினைச்சிருக்கிற பாட்டு ஆக்சுவலி நான் நல்லா பாடுறேன்னு. நான் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுற பாட்டு சில பாடல்கள் எனக்கு வராது. இப்ப நான் கூப்பிடுற மென்டிஸ் அந்த மாதிரிதான், அவங்களை கேட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த பாட்டு கத்துக்கணும்னு ஆசை அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு பாடல் தான் இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ணி சொல்லி தரப்போம். இன்னைக்கு வர மென்டிக்கு இந்த பர்டிகுலர் பாட்டு தூண்டுறது பாட்டுனா தெரியாது. ஸோ அதனால அவருக்கு இந்த பாட்டுங்கிறது புதுசு தான். இதை முக்கியமா ஏன் சொல்றேன்னா, வரப்போறவர் வந்து நிஜமாவே அப்படி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிங்கர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இவருக்கு இவர் தெரியாதவங்க ஃபேஸ்புக்லயும் யாரும் இருக்க முடியாது, ஸ்கிரீன்லயும் யாரும் இருக்க முடியாது. செம்ம ஒரு பர்சனாலிட்டி, பார்த்தாலே பழகக்கூடிய, ரொம்ப பிடிச்சி பழகக்கூடிய ஒரு மனிதர் இவர். ஓகேவா? ரொம்ப மரியாதையா இந்த மனிதரை பத்தி, மனிதர் மதியிலிருந்து முதல் வாட்டி நான் இந்திய தொலைக்காட்சியிலயும் முதல் முறையா பேசுறேன். ஏன்னா என் தம்பி டே வாடா போடா இன்னும் கெட்ட வார்த்தை தான் பேசி அவனோட பழக்கம் இருக்கு. ஸோ அந்த பையன் தான் இப்ப வர போறா. இந்த பையன் பாடகனா தெரியுமோ இல்லையோ, இந்த தம்பிய மீன் தம்பியா உங்களுக்கு தெரியும். பிரமோல வந்த அதே விக்னேஷ் வரந்தா மென்டியா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றான். வெல்கம் விக்னேஷ். ஹலோ நாகேஷ் அண்ணா, ஹாய். ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ ஹோப்ஃபுல்லி சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பில்டப்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தினா, அந்த அளவுக்குலாம் தேவையான. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா ஐ திங்க் நிறைய பேர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ஒரு பலப்பரீட்சை பண்ணுறீங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஐ திங்க் இது ஒரு பயங்கர சூப்பரான இனிஷியேட்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஒரு பட்டிங் சிங்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும், எவ்வளோதான் நம்ம சாங்ஸ் வந்து பாடினாலும் இந்த பர்டிகுலர் சாங் வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நமக்கு வந்து இதை வந்து கத்துண்டு பாடணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் ப்ராப்பராக நமக்கு வந்து அது எப்படி எந்த இடத்துல என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், எப்படி பாடணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிறைய சாங்ஸை கத்துண்டு பாடுறதுக்கு ஐ திங்க் இது ஒரு ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து இது வந்து எனக்கு இன்றைக்கி நான் கற்றுக்கிற சாங் வந்து டெஃபினட்டாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் நிறைய அப்கமிங் எபிசோட்ஸில் வர சாங்ஸ், மென்டிஸ் பாடுற சாங்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணி நான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிங்கில். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து சான்ஸ் கொடுத்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் மென்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி எஸ்பெஷலி அக்கா, தெய்வமே பார்த்து செய்யுங்க, தெய்வம் செஞ்சு அடியன் ஏதாவது வந்து ஏதாவது தப்பு பண்ணால் அதை வந்து பார்த்து சரி பண்ணி கொடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு, நல்லா கற்றுப்பேன் பாட்டு அப்படின்ட்டுன்னு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டெஃபினெட்லி. இன்னைக்கு மீம்ஸ்லாம் தொல்லை இருக்காது, நான் பாட்டை மட்டும் உருப்படியாக கற்றுன்னு போயிடுவேன், அதனால யாரும் கவலைப்படாதீங்க. தம்பி நம்ம சென்ட்ரல் டைலாக் போய் ஊருக்கே தம்பி ப்ரோக்ராம்குள்ளே போங்க அப்படின்னு. Now it is time that we get into the program, so you see only Vijay and Vignesh on screen for some time. Aparama varen, bye bye. Bye bye. So hi Vignesh. Hello akka, hi. Super ma, enak romba santosham
விக்ன விநாயகர் பேர் கொண்ட விக்னேஷ் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்கிறதுல எனக்கு ஒரு ரொம்ப ஆத்ம திருப்தி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூக்கா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமா பொதுவா நான் சொல்றது என்னன்னா, ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் கண்ணை மூடிண்டு உங்களோட பிடிச்ச தெய்வமோ உங்களோட பிடிச்சவங்களையோ நினைச்சுட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க அப்படின்றது. ஏன்னா உங்களை ரீஸ் பண்றதுக்கு நம்மளோட மென்டல் டென்ஷன், பாடி டென்ஷன், அதுல இருக்கிற ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நிம்மதியாக்கிறதுக்கு, நம்ம வந்து நரம்பு சீராகிறதுக்கு, உடம்பு சந்தோஷமாகிறதுக்கு ஒரு நிமிஷம் நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நானும் உங்களோட ரிலாக்ஸ் ஆகிறேன். சரி, டென்ஷன் எதுவும் இல்லல விக்னேஷ். ஆல் செட் கா, ஐ அம் ரெடி. லிரிக்ஸ் இருக்கா? எஸ் லிரிக்ஸ் வச்சிருக்கேன், ரெடியா. ஓகே, இந்த பாட்டு வந்து நிழல்கள் படத்துல இருக்கு, மாயா மாளவ கவுளை. எதுக்கு இந்த ராகம்? நிறைய பேர் வந்து கேட்டது உண்டு, இந்த பிரெத் கண்ட்ரோல்லாம் எப்படி வருதுன்னு. அது போக போக எக்ஸசைஸ்ல நாங்கள் உங்களுக்கு ஒன்னு ஒன்னா சொல்லி தரோம், பட் இது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல சொல்லி தர முடியாது. இந்த பாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்காக நம்ம இந்த பாட்டை கத்துப்போம். பட் இந்த ராகத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான், பிரெத் கண்ட்ரோல் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா இந்த ராகத்துல அமைஞ்ச ஏதாவது ஒரு பாட்டை நீங்க எடுத்து, இதையே நீங்க எடுத்து 10 தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணா, 100 தடவை கேட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு தன்னாலும் உங்களுக்கு வாய்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும், உங்களுக்கு தொண்டை வந்து விரிஞ்சி வரும், அதே மாதிரி நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்க நர்வ்ஸ் எல்லாம் பதட்டமாகாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த ராகம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஸோ இதனால நான் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பாட்டு வந்து அப்படி ஒரு துவக்கமான பாட்டா அமைஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ருதி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஸ்ருதி ஆப் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு கமெண்ட்ல நான் போட்டு விடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ருதி பாக்ஸ் ஏதாவது இருந்தாலோ, ஸ்ருதி ஆப் இருந்தாலோ, இல்ல கீபோர்ட் வீட்டில் இருந்தாலோ, எதுலனா இதுல சி ஷார்ப் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க, 1.5 ஸ்ருதி அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு வந்து அந்த ஸ்ருதியில தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம 1.5 ஸ்ருதியில செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நம்ம எப்படி போக போறோம் அப்படின்னா, மொதல் 5 நிமிஷம் நம்ம வந்து பல்லவியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், அதுக்கடுத்த 10 நிமிஷம் அதுல இருக்கிற சரணம் வந்து கத்து கொடுக்க போறேன், அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் வந்து இந்த பாட்டுல இருக்கிற பொடி சங்கதீஸ், அதுல எதனா இருக்கு இருந்ததுன்னா அந்த சங்கதீஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கத்துக்க போறோம். அதுக்கடுத்த 5 நிமிஷம் இதுல இருக்கிற கோரஸ் போர்ஷன், நடுவுல இருக்கிற ஹம்மிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த 5 நிமிஷம் வந்து அந்த ஹம்மிங்காக நம்ம செலவிட போறோம். அதுக்கப்புறம் நேயர்கள் கிட்ட எதனா கேள்விகள் இருந்தா அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம், அது அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். உங்ககிட்ட இருந்து க்வெஸ்சன்ஸ் எதனா இருந்ததுன்னா, நடுவுல எதனா இன்டர் பண்ணணும்னா தாராளமா நீங்க பண்ணலாம், பண்ணி கேள்வி கேட்கலாம். சரியா விக்னேஷ்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, எஸ் சொல்லலாம். சோ வில் கோ அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ. ஓகே, இந்த பாட்டை வந்து எப்படி வேணாலும் நிறைய பேர் கத்துக் கொடுக்கலாம். சில பேர் ஸ்வரமா மாத்தி கன்வெர்ட் பண்ணி கத்துக் கொடுப்பாங்க, சில பேர்லாம் வந்து இதுக்கு கவுண்டிங் போட்டு சொல்லி கொடுப்பாங்க, சில பேர் வந்து இதுக்கு வந்து வார்த்தைக்கு வார்த்தை பிச்சு பிச்சு சொல்லி தருவாங்க. நான் வந்து என்னோட வித்தியாசமான ஒரு முயற்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிரிக் போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டோட டியூனை வந்து உள்வாங்கிக்கணும். அதுக்கு எத்தனை தடவை நம்ம இந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்சு 1 மாசத்துக்கு இந்த பாட்டை வந்து அலை போட்டுட்டே இருப்பேன். அலை போட்டுட்டே இருந்தால்தான் அந்த பாட்டோட டியூன் வந்து உள்வாங்கலாம், அதோட எஃபெக்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல கேட்டுட்டு நம்ம நல்லபடியா அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாட்டை துவங்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய கேட்கறதுல தான் நிறைய பாட்டு வந்து அமையறதுலயே இருக்கு. ஸோ இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன்ல ஆரம்பிக்கலாம். இது சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா நான் பேசுறத விட? இல்ல இல்ல, கரெக்டா இருக்கு, எனக்கு கரெக்டா இருக்கு. அந்த டியூன் பிடிக்க முடியறதா பாரு விக்னேஷ். பூங்கதவே பூங்கதவே, பிரமாதம்மா எடுத்த பாலே சிக்ஸர், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கரெக்டா பக்காவா வந்துடுது. சரி ஓகே, இதை நான் என்ன பண்றேன், வார்த்தைக்கு வந்து உள்ள வாங்கறதுக்கு முன்னாடி அந்த டியூனை உள்ள வாங்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக்கா நான் என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தையை வந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம எடுத்துக்க கத்துக்கணும். இப்ப விக்னேஷ் அப்படின்னு எடுத்தா தா நா, ராம்நாத் தா நா, அதே மாதிரிதான் விஜ அப்படின்னா தன அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தானா தனனா அது வச்சே நம்ம வந்து பாட்டை ஈஸியா கத்துக்கலாம். சோ இப்ப இருக்கிற இந்த 3 லைனை வந்து நான் இப்ப அந்த தானா, நீங்க வந்து வியூவர்ஸ் வந்து நீங்க இந்த வீடியோவை நீங்க ரெக்கார்டிங்ல யூடியூப்ல நீங்க போட்டு திருப்பி கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இதனோட விளக்கம் உங்களுக்கு புரியும், ஏன்னா நிறைய தடவை ரிப்பீட் பண்ண முடியாதுன்றதுனால டைம் காரணமாக.
ரொம்ப அழகாவே வந்துடுது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நல்லா வந்துடுது. சோ கற்பூரமா பத்தின் இருக்கே போல இருக்கு. சோ இப்போ வார்த்தை போட்டு பாடலாம். பூங்கதவே தாழ்த்திரவாய் தாழ்த்திரவாய். அவ்வளவுதான், அவ்வளவேதான். சோ தனனா போட்டா நம்மளுக்கு வராத சங்கதி கூட நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். சோ இதுக்காக நம்ம கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும்னு அவசியமே இல்ல. இதே மாதிரி நீங்க அத ரெஃபரன்ஸா வச்சு இது எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு பாடுறதுக்கு. ஆமா. சோ அது அதுலயே நம்மளுக்கு வரலன்னா அதையும் ஸ்லோவா நம்ம பாடி பாத்துக்கலாம். தனனா தனனா உனக்கு இப்போ அந்த மாதிரி அவசியம் இல்லை. உனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல கரெக்டா வந்துருது, நோ ப்ராப்ளம். அடுத்த லைன் போலாம். பூவாய் பெண் பாவாய் பெண் பாவாய். திருப்பியும் பூங்கதவே அந்த லைன் தான் இருக்கு. இப்ப அந்த லைனை முழுசா பாடலாம். பூங்கதவே தாழ்த்திரவாய் பூங்கதவே தாழ்த்திரவாய். இப்போ இந்த பல்லவியில வந்து கொஞ்சம் சின்ன ஒரு டைனமிக்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பூவாய் பெண் பாவாய் எல்லாம் வந்து பெண்ணினத்தை குறிக்கக்கூடிய மெல்லியா ஒரு மென்மையான பொருட்கள். அதை வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையோட சேரும் போது அதை வந்து ஸ்மூதா நம்ம ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணி இந்த பல்லவியை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சீக்கிரமாவே பல்லவி நினைக்கிறேன். அப்படி நம்ம கொஞ்சம் மெலிசா அந்த டோனை அடக்கி கூட நம்ம வந்து பாடி பாத்துக்கலாம். சத்தமா அழுத்தம் சத்தமா பாடணும்னு அவசியம் இல்லை. சோ இத ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். ஓகே. பூங்கதவே தாழ்த்திரவாய். ரொம்ப அழகா இருக்கு. அந்த அந்த கிளைடு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வளைஞ்சி வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அது பிராக்டிஸ்ல வந்துடும். சரியா? சரிக்கா. அவ்வளோ நேரத்துக்கு அதை சஸ்டெயின் பண்ணணும். ஓகே. பூவாய் பெண் பாவாய். அவ்வளவே தான், சூப்பரா. இது வந்து அந்த டெம்போல உட்கார போது அந்த தாளத்துக்கு தன்னால உட்காந்துடும். நம்மளுக்கு அது நம்ம பிராக்டிஸ்ல கேட்ட கேட்டு வந்துடும். இவ்வளவே தான் பல்லவி. ஸோ பல்லவியில நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மூணு லைனோட முடிஞ்சு போச்சு. இது வந்து மேலோட போர்ஷன். இதுவே சரணம்ல வந்து ஃபர்ஸ்ட் சரணம் செகண்ட் சரணம் ரெண்டுமே டியூன் சேம் தான். இதுல ஏதாவது ஒன்று நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க மேலா ஜாயின் பண்ணிருக்கிறதுனால நான் வந்து மேலோட சரணத்தை எடுத்துக்கிறேன். கண்டிப்பா. அதை நான் ஃபீமேல் ஸ்ருதியிலையும் ஆனா பாடி காமிக்கிறேன். அதை மேல் ஸ்ருதியிலையும் நான் பாடி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா புரியும். கண்டிப்பா. தீர்த்தேகம் எனக்காகும் எனக்காகும். அதே அதே நான் பேசலையும் பாடி காமிக்கிறேன். தீர்த்தேகம் தீர்த்தேகம் எனக்காகும் எனக்காகும். இது வந்து மென்மையான வார்த்தை கிடையாது. திருத்தேகம் எனக்காகும்ன்றது ஒரு ஆண்மகன் வந்து ப்ரைட்ல சொல்ற மாதிரி, திஸ் ஃபீமேல் இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் ஈவன் அதை வந்து நம்ம வந்து அழுத்தம் திருத்தமா கூட நம்ம பாடிக்கலாம் வேணும்னா. சரி சரி. தேனில் நனைந்தது. அங்க கஷ்டமா இருக்கா ஹை பிச் போறதுக்கு? இல்ல இல்ல, இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். அது நம்ம நானானால பாடிக்கலாம். தானா நனநன
அது ஹை பிச்ல வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மென்மையா பாட கத்துக்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் அடக்கினா நம்மளுக்கு அந்த த்ரோ வந்துடும் ஈஸியா. அதை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வாய்ஸ் வந்துடும். இப்போ இந்த நாம அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த லிரிக்ஸ் வந்து எக்ஸாக்டா அதுல பொருந்தும். அத்தனை கமக்கங்கள் சொல்றாங்கல்ல நியூஆன்சஸ் அதுல அப்படியே உட்காந்துடும். தேனில் நனைந்தது ஹை பிச்சு ஒன்னும் கொஞ்சம் எட்டலாம். பிராக்டிஸ் பண்ணா வரும் அது. இப்போ வாய்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். தேனில் நனைந்தது என் உள்ளம் தனதன தனதன தனதன. அதே மாதிரிதான் என் உள்ளம் என் உள்ளம் அவ்வளவேதான். அதே மாதிரிதான் அடுத்த ரைனம் பொன்னாரம் பூவாடை. இப்ப வந்து ரெண்டு லைனை சேர்க்கிறோன்ற போது அதை சேர்க்கும் போது அந்த ஒரு கர்வ் வந்து வரணும். அது ஒரு வரி ஏத்தி இறக்கி பாடினா அழகா இருக்கும். பொன்னாரம் பூவாடை பொன்னாரம் பூவாடை 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 பூ போன்ற ஆடை கொண்டவள் பூவாடை பூவாடை இல்லையா பூவாடை பூவாடை. ஆ சரி சரி பூவாடை சாரி பாடுங்க பாடுங்க. ஓகே ட்ரை பண்றேன் ஒரு வாட்டி. பொன்னாரம் பூவாடை அவ்வளவேதான் பெர்ஃபெக்ட். ஆடும் அதேதான் திருப்பி அதே நானாதான். ஆடும் தோரணம் இங்கெங்கும் அந்த இடம் கொஞ்சம் அதுதான் அப்படின்னா அந்த நனநனா ஞாபகம் வச்சுண்டா எத்தனை நா போடுறோமோ அத்தனை வார்த்தைக்கும் அத்தனை நாக்கும் எழுத்து இருக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அது பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துடும். இப்பவே உனக்கு ஓரளவுக்கு வந்துடுது. 90% கரெக்டா இருக்கு. அது பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். அதே அவ்வளவுதான். அடுத்த லைன் வந்து ஃபீமேலோட லைன் இருந்தாலும் மாலை மாலை சூடும் தானான அதுதான் நோட்ஸ். அது நீங்க அவ்வளவேதான். மாலை சூடும் மாலை சூடும் அதுதான் கொஞ்சம் சொல்லுங்க. மாலை சூடும் அந்நேரம் பரவாயில்ல. இப்போ இது 80% பெர்ஃபெக்ஷன்ல இருக்கு. அப்படி வரும் அது. அது ஒரு மாதிரி ஃபாஸ்டா வரும். இதை எப்படி சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் காலம் ரெண்டாவது காலம் மூணாவது காலம் அது அப்படியே ஸ்லோல இருந்து ஃபாஸ்டா டெம்போ அந்த அந்த அந்நேரம் லைன் கொஞ்சம் பாடி காட்டுங்க. அந்நேரம் அந்த லைன் விக்கி விக்கி ஒரே நிமிஷம் தனனா இல்ல அவ்வளவேதான். முழுசா பாடி பாக்கட்டுமா?
அந்த அந்நேரம் மட்டும் பாடி பாரு. அந்நேரம் 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 அந்நேரம். இது இது வந்து 80% 85% கரெக்டா இருக்கு. அது இது ஒரே 45 minutes யாருமே வந்து மாஸ்டர் ஆயிட முடியாது. ஒரே அட்டெம்ப்ட்ல இந்த அளவுக்கு வந்ததே என்னால நம்ப முடியல. அந்த அளவுக்கு உனக்கு ஃபோக்கஸ் இருக்கு, நிறைய வந்து ஸ்ட்ரெத் எடுத்து கத்துக்கிறேன் நல்லாவே தெரியறது. பிராக்டிஸ் பண்ண பண்ண இது வரும். கான்செப்ட் ஐடியா தான் இதுல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது அப்படியே வார்த்தையை வந்து இப்ப நம்ம சின்ன வயசுல தமிழ் கத்துட்டோம் இல்லையா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு வார்த்தை கொண்ட ரெட்டை கிளவி மாதிரி இருக்கு. ரெண்டு வார்த்தை வருதெல்லாம் நிறை அப்படின்னு இறங்கும் ஏறும் அந்த மாதிரி இருக்கும். நேர் நேர் அப்படின்னா விக்னேஷ், விஜய தனனா அப்படி இருக்கும். நிறை நேர் இதுல வருது அந்த மாதிரிதான். சோ தனனா நிறை நிறை அவ்வளவுதான். அந்த அந்த கான்செப்ட ஞாபகம்னாலே போதும். தமிழ்ல சொல்லி கொடுக்காத ஒரு இசை வந்து எந்த கன்னட சந்தமும் சொல்லித்தர முடியாது. அவ்வளவு ஈஸியா நம்ம கண்டிப்பா தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கு. நம்ம தமிழ் மொழி அவ்வளவு உன்னதமான மொழி அப்படின்றத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ மாலை சூடும் அந்நேரம் அவ்வளவுதான். மாலை சூடும் அந்நேரம் இப்போ 90% கரெக்டா வந்துடுது. ரொம்ப பிராக்டிஸ் பண்ணா கரெக்டா வந்துடும். மங்கள வாழ்த்தொலி கீதம் தன 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 பர்ஃபெக்ட். திருப்பியும் அப்படியும் பாடலாம். தன அப்படியும் பாடலாம். பாடட்டுமா? பாடு. தான தான தன தன தனனா மங்கள வாழ்த்தொலி கீதம் அந்த இடம் கொஞ்சம் அவ்வளவுதான். தனன தனன தனனா அப்படின்னு வரும்போது தனனா 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 அப்போ 9 எழுத்து கொண்ட வார்த்தைகள் அங்க ஃபீல் பண்ணணும். அதனால அந்த 9 எழுத்து வரும் இதுல இருக்கணும். அவ்வளவுதான். சரி சரி சரி. மங்கள வாழ்த்தொலி கீதம் சூப்பர்டா தம்பி. அது பாடினாலே நம்மளுக்கு அந்த பாட்டு பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிடுதுன்னு அர்த்தம். தனன தனன தனனா கீதம் சூப்பர். சோ இதேதான் வந்து செகண்ட் சரணத்திலயும் இருக்கு. அத வேணா என்னோட சேர்ந்து பாடி பாக்குறியா இல்ல நீ பாடுறியா? நான் கேக்கலாம். நான் இந்த இப்போ பாடின அந்த சரணம் ட்ரை பண்ணட்டுமா ஒரு தடவை? பாடுங்க. சரி ஓகே. திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம் பொன்னாரம் பூவாடை ஆடும் தோரணம் எங்கெங்கும் மாலை சூடும் அந்நேரம் மங்கள வாழ்த்தொலி கீதம். டிஸ்டிங்க்ஷன் மார்க் கொடுக்கலாம் பட் பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா 100% ஓனால ரொம்ப அழகா பாடுவீங்க. ஜஸ்ட் நடுல நிறுத்தாம ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்படி வருது. 10 நிமிஷத்துல ஓனால இவ்ளோ கிராஸ் பண்ணி உடனடியா அந்த டியூனை நீ இந்த பாட்டை கேட்டதுல எனக்கு நல்லா தெரியும். நிறைய தடவை நீங்க சொல்லியிருக்கிறது ஞாபகம் இருக்கு. அதனால அந்த தெரியாத உனக்கே வந்து ஒரு 10-15 நிமிஷத்துல உன்னால இவ்வளவு கிராஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த பிராக்டிஸ் பண்ண பண்ண 2 தடவை 3 தடவை 30 தடவை 100 தடவை கேட்டீங்கன்னா யூ வில் பிகம் லைக் அது கரெக்டா அது ஒரிஜினல் பாடுற மாதிரி நம்மளால பாட முடியும் அப்படின்றத நம்ம இதுல கண்டிப்பா. அவ்வளவுதான். சோ இப்ப வந்து இந்த டியூன்ல இருக்கிற ஹம்மிங்க்கு போயிடலாம். நியூஆன்சஸ் அண்ட் ஹம்மிங் அல்ல இன்னும் மிச்சம் இருக்கிற சங்கதிகள் ஏதாவது வித்தியாசமா இருக்கிற சங்கதிகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹம்மிங் பாக்கலாம். இது என்னன்னா
தீர் தேகம் அப்படின்னு வரும்போது ஃபீமேல் ஹம்மிங் இருக்கு. அதே மாதிரி ஃபீமேல் பாடும் போது மேல் ஹம்மிங் கூடவே வரும். ஸோ அந்த இடத்துல பார்க்கலாம். கடைசியில ஒரு ரெண்டு லைன் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஹம்மிங் இருக்கு, அதையும் ஈஸியா எப்படி பிரேக் டவுன் பண்ணதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீரோட்டம் பாடணுமா? இல்ல இல்ல, நீரோட்டம் நீ பாட வேண்டாம், ஹம்மிங் பாடுற, அந்த ஹம்மிங்கை மட்டும் ரிப்பீட் பண்ணா போறோம். இது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது போலோடும் தனனானா தனனானா. சோ நீரோட்டம் வரும்போது நீ கொடுக்கணும், புரியுது? போலோடும் நான் பாடும்போது புரியாதா? கொஞ்சம் கேப் வந்து ஒரு சின்ன சந்தேகம்க்கா. இப்போ ரெண்டு லைன்ல பாடுற அந்த உம்மு வந்து ஒரே மாதிரி தானே மாடுலேஷன், இல்ல வேற இதுல? இல்ல வேற மாடுலேஷன் தான் இருக்கு, ரெண்டுத்துலயுமே வேற மாடுலேஷன் தான் இருக்கு. பாக்குறேன், சொல்றேன் பாரு. நான் ரெண்டுமே பாடி காமிக்கிறேன். நீரோட்டம் போலோடும் தெரியாதா? ஓகே, புரியுது. அங்க ரெண்டு இங்க மூணு வருது. நீரோட்டம் பாடுற, நீ பாடு, கண்டிப்பா பாடு. நீரோட்டம் போலோடும் பெர்ஃபெக்ட், சூப்பர். அதே மாதிரி ஆசை கனவுகள் ஊர்கோலம் அப்படின்னு வந்து நான் பாடும்பொழுது, ஃபீமேல் பாடும்போது மேலுக்கு புரியாதா? அவ்வளவேதான். இதுதான் இருக்கிறதுல கஷ்டமான சங்கதி இந்த பாட்டுல. இது ஒண்ணு கடைசியில் அதே மாதிரி ஒண்ணு வரும், அவ்வளவேதான். அதுவே ஈஸியா வந்து இதுல வந்து அஞ்சு இருக்கு இல்லையா? தன 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 வார்த்தையில போட்டு நான் பாடுறேன், அந்த உன்னால ஃபில் பண்ண முடியுமான்னு பாருங்க. டூ லைன்ஸ் பாடுறேன். நீரோட்டம் போலோடும் brilliant aasai kanavar moorgolam adu vandu serika puri அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். இத்தனை கத்துக்கும் பொழுது பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். இந்த வீடியோ முன்னும் பின்னும் நீ போட்டு பார்த்து கேட்டாலே உனக்கு வந்துடும். திருப்பியும் அடுத்த லைனும் அதே ரிப்பீட் தான். ஆஹாஹா வரும்போது ஆனந்தம் வரும்போது அப்புறம் ஆடும் நினைவுகள் பூவாரம் வரும்போது தன தன தான், அவ்வளவே தான். அப்புறம் காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் காதலில் ஊரிய ராகம் அப்படின்றத நீ பாட வேண்டிய லைன். பூங்கதவே அப்படின்னு நான் பாடும்போது ரெண்டே தானா தானா கீழ பேஸ்ல பூங்கதவே தானா தானா, கரெக்ட். அது வரணும் பூங்கதவே தாய் புரியுது, அவ்வளவேதான், முடிஞ்சு போச்சு. சோ இதெல்லாம் நீங்க நீங்க எப்பவுமே வந்து ஒரு பாட்டை வந்து மொபைல்ல இருந்து கத்துக்காம, இல்ல ஸ்யூல் ட்ராக்க நம்பாம, கரோக்கே ட்ராக் எல்லாம் நம்பாம, அந்த பாட்டை நீங்க கொஞ்சம் கஷ்டப்படாம எழுதி வச்சிட்டீங்கன்னா, அது பக்கத்திலேயே இந்த தனன தனனா இல்ல மேல வந்து ஒரு கொம்பு மாதிரி போட்டு இல்ல எதனா ஒரு கிறுக்கல் மாதிரி வரைஞ்சிங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் நியூவான்சஸ் இருக்கு, இந்த இடத்துல எல்லாம் பொடி சங்கதி இருக்கு, இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு பிளெண்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவே புரியுது, புரியுது. சோ நான் எழுதி வச்சிருக்கேன், எனக்கு எப்பவுமே எழுதுறது பழக்கம். அது எழுதி வச்சாதான். இப்ப என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்போ வந்து இப்ப இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த பாட்டுல நீங்க சொல்ற அந்த கமகத்துல வர நோட்ஸ் வந்து நீங்க சொல்லும் போது எனக்கு புரியுது. த
அப்படின்னா ஒருத்தன் 4+4+1 அப்படின்னு. அதே மாதிரி இப்ப இன்னொரு பாட்டை நான் வந்து புதுசா ஒரு பாட்டா கேட்கும் போது அதுல இத்தனை கவுண்ட் இருக்கு, இப்ப 4 இருக்கு 6 இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேற ஒரு பாட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு பாட்டு. கரெக்ட். இப்போ அந்த வார்த்தையை தான் நம்ம ஸ்பிளிட் பண்ண பாத்துக்கணும். இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்போ நீ ரோட்டம் இருக்கா, நீ ரோட்டம் எத்தனை இருக்கு, மொத்தம் எத்தனை தடவை உனக்கு வாய் பிரியறது? மூணு தடவைக்கு பிரியுது. அவ்வளவேதான், தானானா, அவ்வளவுதான். ஓகே, சோ அந்த மாதிரி நம்மளா பிரிச்சுக்க வேண்டியது வார்த்தையை பிரிச்சு. அத பிரிச்சதுக்கு அப்புறமா, ஆமா, அத பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டை எத்தனை தடவை கேக்குறோமோ அந்த நீக்குல என்ன வேரியேஷன் கொடுத்திருக்காங்க, ரோக்கு என்ன வேரியேஷன் கொடுத்திருக்காங்க, டம்முக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். புரியுது, புரியுது. சோ அதை நம்ம வந்து கேட்க கேட்க கேட்கதான் அது நமக்கு மனசுல பதியும். எத்தனை தடவை நான் கேட்கறோமோ அவ்வளவு டீடைல்டா எப்படின்றது தெரியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 தடவை கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு 10×7 70 தடவை கேட்டோம்னா, ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு சாங் எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஆயிடுறது. ஐயோ, ஒரு நாள் எல்லாம் ஆச்சு, நின்னும் அந்த பாட்டு கத்துக்கலையே அப்படிலாம் நினைக்க கூடாது. ஒரு மாசம் கத்துண்டா கூட அந்த பாட்டை ஒழுங்கா கத்துட்டோமா, அவ்வளவுதான். இந்த ஒரு வருஷ கடைசியில நான் 10 பாட்டு உருப்படியா கத்துண்டேன் அப்படின்னா அது ஒரு மனஸ்திருப்தி. நான் 100 பாட்டு பாடினேன், 1000 பேர் எனக்கு ஜாயின் பண்ணாங்க, ஆனா ஒரு பாட்டு கூட நான் ஒழுங்கா பாடலன்றது வேற. 100 பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்றது வேற, பட் அந்த ஒரு பாட்டை நம்ம ஒழுங்கா பாடணுமா, அவ்வளவுதான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏனா எனக்கு இந்த மாதிரி எனக்கு நிறைய பாட்டு பாடணும்னு ஆசை, பட் ஆனா அது பெர்ஃபெக்ட்டா எப்படி பாடுறது அப்படின்றது தெரியாம இருக்கிற அந்த ஒரு தயக்கம் தான். இன்னும் கூட பாடாம இருக்கேன் அந்த மாதிரி சாங்ஸ்லாம். பிராக்டிஸ் பண்ணா எல்லாமே வந்துடும், நிறைய கேட்கணும், அவ்வளவே தான். நம்ம கேட்கும் போது முக்கியமான விஷயம், நேர்களை நீங்க பாக்குறவங்களுக்கும் அதேதான், கேட்கும் போது நம்மளுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா அதை கூட சேர்ந்து நம்ம பாட ஆரம்பிச்சிருவோம். சோ நம்ம கூட சேர்ந்து பாடவே கூடாது. அந்த பாட்டு நம்மளுக்கு எப்போ ஃபுல்லா வந்து கத்துக்க வந்துருக்கோம், நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மனசு திருப்தி இருக்கும், இந்த பாட்டு நம்மளுக்கு ஃபுல்லா வந்துருச்சு, டியூனை வந்துருச்சு, அதோட எல்லாமே ஃபீல்லாம் வந்துருச்சு, நான் இப்ப பாட ரெடி அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் தான் நம்ம கூட சேர்ந்து பாடி பார்க்கணுமே தவிர, அதை கூட சேர்ந்து நம்ம பாடினோம்னா நம்ம ஒரு மாதிரி பாட ஆரம்பிச்சிருவோம், அதுல என்ன இருக்குன்றத மறந்துடுவோம். சோ நம்ம பாடினதான் நம்மளுக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம். அது அஞ்சுல வழிஞ்சது, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு என்ன மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுதோ அதே தான் கடைசி வரைக்கும் அதே மாதிரிதான் பாடிட்டு இருப்போம், தப்பு தப்பா பாடிட்டு இருப்போம், அதே மாதிரிதான் ஒருத்தர் சொல்ற வரைக்கும். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமாயிடும், அவ்வளவுதான். சோ இப்போ இப்போ இந்த ஹம்மிங் புரிஞ்சு எடுத்து கடைசி ஹம்மிங்க்கு வரலாம். ஓகே. பூவாய் பெண் பாவாய் அது பாக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அத நான் வந்து பிரேக் பண்ண பயங்கரமா இருக்கு. அவ்வளவேதான், இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதுல கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வரணும். அது எப்படின்னா மொல்லமா சொல்லி தர, இது வந்து ஒரு ஒரு தடவை ஃபீமேல் பாடுவாங்க, அதே லைன ஒரே தடவை மேல் பாடுவாங்க, அதோட பாட்டு முடியாது. சோ இப்ப இந்த பாட்டுல எது உனக்கு கஷ்டமான லைன் இப்ப சொல்லு பாக்கலாம். இல்ல, நான் ஒரு சில லைன்ஸ் அது பாடும்போது கஷ்டம் நினைச்சேன், ஆனா இதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து லிரிக்ஸ்ல வந்து இம்ல இம்ல வந்து வருது. சோ நம்ம ஆலியோ ஆலியோ தனனாலயோ பாடுறது ஈஸின்னு நினைக்கிறேன். இம்ல கொஞ்சம் நமக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்கு. நல்ல கேள்வி கேட்ட, இந்த இம்ம எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இம்ம வராதாங்க அப்படி வச்சு பாடிக்கும். இம்ம பாடணும்னு அவசியம் இல்ல, அப்படி வச்சு பாடிக்கலாம். அது வெளியில கேட்காது, நம்ம வாய மூடிக்கலாம். வராதவங்க இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வந்த அப்புறம் இம்மு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியா வந்துடும். ட்ரை பண்ணட்டா? பண்ணு. ஓகே, ஒரே ஒரு வாட்டி அந்த இது பாடிக்கிறேன். ஆ, திருப்பி நான் முதல்ல ட்ரை பண்ணி மொல்லமா சொல்லி தரேன். அவ்வளவேதான். அவ்வளவுதான்.
அவ்வளவே தான் பெர்ஃபெக்ட் எடுத்த உடனே 100% சிக்ஸர் ஸோ முடிஞ்சு போச்சு இதுதான் இந்த பாட்டில் இருக்கிற இருக்கத்திலே கஷ்டமான ஒரு போர்ஷன் இதுக்காக தான் நிறைய பேர் இந்த பாட்டை எடுக்கவே மாட்டாங்க ஆனால் இது வந்து கர்நாடிக் சிங்கர்ஸ் தான் பாடுவா ஈஸியாக பாட முடியும் அப்படின்னு எத்தனால் பெர்செப்ஷன் இருந்திருக்கும் பட் இது எல்லாராலையும் பாட முடியும் அவ்வளோதான் கொஞ்சம் கவனம் தேவை கவனத்துக்கு ஏற்ற ப்ராக்டிஸ் முயற்சி இருந்தால் எல்லாமே முடியும் இவ்வளோ சொல்றோமே கர்நாடிக் சிங்கர்ஸான இப்போ கர்நாடிக் சாங் பாடுறவங்களுக்கு தான் ஃபிலிம் சாங் பாடுறது ரொம்பவே கஷ்டம் அந்த அழுத்தம் திருத்தமா பாடி பாடி தொண்டையும் அழுத்தம் திருத்தமா ஆகி ஆகி நம்மளுக்கு இந்த ஸ்லோ மோஷனு இந்த ஃபீலிங்ஸ் இந்த ஒரு சாஃப்ட்னஸ் எல்லாம் வரவே வராது பாட்டுல ரொம்ப கஷ்டப்படணும் அந்த சாயல் இல்லாம பாடுற ஒரு சினிமா பாட்டு வந்து ரொம்ப கஷ்டம் சினிமா பாட்டு கத்துக்கிறவங்களுக்கு கர்நாடிக் மியூசிக் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து உட்காந்து கத்துட்டோம்னா ஈஸியா கத்துடலாம் இந்த கர்நாடிக் மியூசிக் பாடுறவங்களுக்கு ஃபிலிம் சாங்ஸ் பாடுறது ரொம்பவே கஷ்டம் அது அதை அன்லேர்ன் பண்ணிட்டு அதை கத்துன்றதை கத்துக்காம மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிலிம் சாங்க்கு உள்ளே வரணும் இல்லைன்னா ஃபிலிம் சாங்கோட அந்த அந்த ஃபீலிங் அந்த பாவம் அதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது அந்த வாய்ஸை வச்சுட்டு அவ்வளவேதான் எல்லாமே நம்ம அழுத்தம் திருத்தமா பாடணும்னு நினைக்காம அந்தந்த வார்த்தையை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெலிசா பாடினா நம்மளுக்கு அந்த பாட்டு வந்துடும் போக போக அந்த வாய்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு பாடுற உன்னோட இந்த வாய்ஸுக்கும் 10 நாள் கழிச்சு இந்த பாட்டை நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடும் போது உனக்கே உன்னோட வாய்ஸ் வந்து ஓஹோ பரவாயில்லையே நம்ம வாய்ஸா இது நம்ம ட்ரை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த இதை கேட்கறதுக்கு இது இவ்வளவு அழகா இருக்கே அப்ப அந்த இன்வைட்டை விட இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்மளுக்கே தோணும் ஐயோ ஒரு வருஷம் போட்ட இன்வைட் நம்மளுக்கே இவ்வளவு இதுவா இருக்கே இப்படியா நம்ம பாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கே சிரிப்பு வரும் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க இன்வைட்ஸ் எல்லாம் எடுத்தானா இப்ப இருக்கிற இன்வைட்டுக்கும் எனக்கு சிரிப்பு வரும் ஆனா இப்ப இருக்கிற இன்வைட்டு நானும் உணர்ந்திருக்கேன்க்கா அந்த விஷயம் ஆமா நம்ம வந்து டே பை டே அது பாட 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 ஒரு மோர் ப்ராக்டிஸோட இருக்கும்போது கண்டிப்பா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கே தெரிஞ்சிருக்கு ஓகே முன்னாடி இப்படி கொஞ்சம் சுமாரா பாடிருந்தோம் இப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு எனக்கே அந்த ஒரு தாட் இருந்திருக்கு நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப கரெக்ட் பாட்டு முடிஞ்சு போச்சு வாங்க வாங்க வந்துட்டீங்களா இந்த பாட்டை நான் வந்து நிறைய பாடியிருக்கேன் ஆக்சுவலா மேடையிலாம் பாடியிருக்கேன் நான் ஆர்கெஸ்ட்ரால நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா நானும் சில இடங்கள் எல்லாம் தப்பா பாடிருக்கேன் அப்படிங்கறதுதான் நிஜமாவே நான் உணர்ந்திருக்கேன் இதுல விக்னேஷா அண்ணா சொல்லுங்க நீ என்னமோ அந்த பாட்டு 2 நாள் ஃபுல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே எடுக்கிறியடா தம்பி பூமணத்து பிச்சாத்தா மேல ஆணையா சொல்றேன் நீ பாடு நீ திருப்பி பாடு நீ பாடுறத பார்த்து எனக்கே சண்டைக்கு பாரு உள்குட்டு ஏதாவது இருக்குதா மேட்ச் ஃபிக்ஸிங் ஏதாவது பண்ணிக்கிறா ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நான் வந்து முதல்ல இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு என்ன அப்படின்றத மாதிரி இந்த பாட்டு வந்து நான் வந்து இதுக்கும் கத்துன்றது இல்லை ஸோ இது கண்டிப்பா கஷ்டமான பாட்டு அப்படின்னு எனக்கு தெரியும் இங்க வந்து தான் கத்துக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா தெரிஞ்ச பாட்டு எவ்வளவு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பாட்டை கத்துட்டு ட்ரை பண்றது தான் எனக்கு நான் பண்ணிக்கிற ஒரு சேலஞ்சு ஸோ அதுதான் நான் நினைச்சேன் டெஃபினெட்லி ஷோஸ் தட் யூ ஆர் வெரி குட் லேர்னர் நிஜமாவே வந்து தேங்க் யூ ஹானஸ்டா சொல்ல போனா இந்த பர்டிகுலர் ஃபீட்பேக் வந்து சில பேர் கொடுத்துருக்காங்க போட்டுருக்காங்க He sounds like a trained singer. So, okay. I want you to tell, are you Carnatic trained? சுத்தமா கிடையாது அண்ணா அதாவது இது என்னோட கர்நாடிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது கர்நாடிக்ல சி கூட சொல்ல முடியாது எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல மியூசிக்ல நான் சேர்ந்தேன் அப்போ வந்து வெறும் சரிகம பதனிசான்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்குள்ளேயே 10th exam வந்துருக்கு அதோட அப்படின்னு எடுத்துட்டு ஸோ என்னோட மேக்ஸிமம் நாலேஜ் வந்து சரளி வருஷ அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சினிமா பாட்டு வந்து நான் வந்து நிறைய பாட ஆரம்பிச்சது வந்து நான் காலேஜ் சேர்ந்துட்டு மியூசிக் பேண்டு அதுக்கப்புறம் என்னோட பழைய கம்பெனியில் மியூசிக் பேண்ட்லேருந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி அப்புறம் ஸ்மியூல் ஜேர்னி ஸோ அது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2.5 to 3 years ஸோ அது வந்து இது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லைஃப்ல ஒரு நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நிறைய பாசிட்டிவிட்டி இருந்திருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிருக்கு அண்ட் நிறைய நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அது எனக்கே தெரியுது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்மியூல் தான் காரணம் அண்ட் ஆமா ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதா நீ பாடுறதோட நிறைய பேசுறடா அது வந்து கூடவே போறது நிக்காது நான் நீங்களா நிறுத்தினா மட்டும்தான் நிக்கும் இல்லைனா நிக்காது அடக்கி தானே வாசிக்கிறேன் எடுத்துருக்கேன் எஸ் நான் பாக்குறேன் கேட்க படிச்சுட்டு இருக்கேன் இப்போ தனனா வாஸ்
versus actual vowel in the song is different. To get the tune, tananana is a good technique, but to get the sound of each vowels in the song is very difficult. How to handle that? ரொம்ப அழகான question. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்ச நியூஆன்சஸ் நான் இப்போ விக்கிக்கு சொன்னதும் அதுதான். இப்போ நீரோட்டம் எடுத்துண்டா, நீரோட்டம் தானானா அவ்வளவுதான் அதுல இருக்கிற சவுண்டு. ஆனா அதுல இருக்கிற கமக்கம், அதுல அது இருக்க அந்த ஒரு நியூஆன்சஸ் பார்த்தானா நீரோட்டம். அப்போ நம்ம வந்து பிரேக் பண்றத வந்து இந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி முதல்ல பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை நம்ம பார்த்துதான் பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முதல்ல கேள்வி ஞானம் ரொம்பவே முக்கியம். அதாவது அந்த பாட்டை வந்து நிறைய தடவை கேட்கணும். ஒரு தடவை கேட்கும் போது ஒரு நோட்டேஷன் தான் நம்மளுக்கு காதுல விழும். அது இன்னொரு தடவை கேட்கும் போது அடடா இதுல ரெண்டு இருக்கே அப்படின்றது நம்மளுக்கு காதுல விழும். அது வந்து பாட் பாட்டா என்ன கேட்டா, அந்த விண்டோஸ் மீடியா பிளேயர் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஸ்லோ மோஷனை நீங்க எடுத்து போட்டோம்னா அந்த பாட்டே வந்து தேஞ்சி போற அளவுக்கு அதுக்கு ஸ்லோவா எடுத்து காமிக்கும். அப்ப காமிக்கும் போது அதுல இருக்கிற ஸ்பிளிட் அப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். அதுல எவ்வளவு அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு பார்த்தோம்னா நீரோட்டம் ஃபர்ஸ்ட் பாடுறவங்க பாட்டு தெரியாதவங்க நீரோட்டம் அப்படிதான் பாடுவாங்க. தானானா அவ்வளவு அவங்களுக்கு மைண்ட்ல தேர்ந்ததெல்லாம் வெறும் தானானா மட்டும்தான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தெரியணும் தா நா நா மூணு சேர்ந்த வார்த்தை நீரோட்டம். ஆனா பாடி இருக்கிறது தானானா அவ்வளவுதான். இதுவே வந்து ஒரு கிராமத்திய பாடல் அப்படின்ற போதும் இம்ன்ற சவுண்டு முடியாது, அவங்க சேர்த்து வச்சு பாடுவாங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி ஸ்லாங் மாதிரி மாற மாதிரி இருக்கும். அவ்வளவே தான் டிஃப்ரென்ஸ். அந்த பாட்டு வந்து தூய தமிழ்ல வந்த பாட்டா, அது வந்து ஸ்லாங் வந்து மெட்ராஸ் பாஷையில வந்த பாட்டா, இல்ல அந்த ஸ்லாங் வந்து கிராமத்து பாஷையில வந்த பாட்டா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுனாலே போதும், அவங்களோட வார்த்தை உச்சரிப்பு ஈஸியா புரிஞ்சிடும். அந்த உச்சரிப்பை பிச்சு பிச்சு போட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியா அந்த கமக்கங்கள் அப்படின்னு சொல்ற அந்த நுணுக்கங்கள் ஈஸியா புரிஞ்சிடும். போக போக வந்துடும் பிராக்டிஸ். ஓகே, சோ இது இது திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெசேஜஸ் தட் கேம் விச் கேம் ஆக்சுவலி. இப்போ நம்ம டீம் வந்து பிக்கப் பண்ணி எனக்கு சில க்வெஸ்சன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அதனால டிஸ்பிளே பண்ண முடியல டக்குன்னு. ஐ அம் டிஸ்பிளேயிங் வாட் இஸ் ஐ குட் டிஸ்பிளே. இப்போ நீங்க ஆரம்பிக்கும் போது தேர் வாஸ் ஒன் பர்சன் வாட் ஆஸ்க் இஸ் இட் நெசசரி டு சிங் இன் சி ஸ்ருதியில வந்து சீல தான் பாடணுமா அப்படின்னு. ஏன்னா நீங்க ஸ்ரீல சீல டியூன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால அவங்க இந்த கேள்வி கேட்டுருக்காங்க. ஸோ ஹவு டு செலக்ட் தட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து வாய்ஸோட ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். இது வந்து இப்போ எல்லாருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காக ஒரு பாட்டு பாட முடியாதனால ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் இந்த பாட்டை எல்லாராலையும் பாட முடியுதான்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ எல்லாராலையும் பாட முடியறதுக்கு வந்து எந்த ஸ்ருதி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒரு பாட்டை எந்த ஸ்ருதியில் வேணாலும் பாடிக்கலாம். சீல பாடிக்கலாம், டீல பாடிக்கலாம், ஈல பாடிக்கலாம், எஃப்ல பாடிக்கலாம், ஜீல பாடிக்கலாம். அந்த ஸ்ருதி பாக்ஸ் ஆப் எடுத்தால் நீங்கள் எதில் வேணாலும் பாடிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, வியூவில் கரோக்கே ட்ராக்கு வந்து நம்ம பாடணும் அப்படின்ற போது அது வந்து ஒரிஜினல் ஸ்கேல்ல தான் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணிருப்பாங்க ட்ராக்க. சோ அந்த ஸ்ருதியில மட்டும்தான் நம்ம பாட வேண்டிய நெசசிட்டி இருக்கு. அந்த இதுல பாடல எனக்கு என்னோட நோக்கம் ஒழுங்கா பாடணும் அவ்வளவுதான். என்னோட தெரிஞ்சவங்களுக்கு நான் பாடி காமிக்கணும்னா வெறும் ஸ்ருதி பாக்ஸ் போதும். வெறும் தாளத்துக்கு மெட்ரோனோம்னு நிறைய ஆப் இருக்கு, METRONOME அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாளம் கொடுக்குற ஆப் இருக்கு. அதுல தாளத்தை பீட்டு செட் பண்ணிட்டு இதுல ஸ்ருதியை செட் பண்ணிட்டு நீங்க வெறும் அந்த சவுண்டுக்கு மட்டும் கூட நீங்க பாடிக்கலாம். எந்த ஸ்ருதியில வேணாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ஸ்ருதியில பாடிக்கலாம். கச்சேரி பண்றவங்க மாதிரி. ஓகே, தேர் இஸ் மோர் குவெஸ்சன் ஆன் தி ஸ்கிரீன் ஃபார் யூ. ஹவ் டு ரீச் தி ஹை பிட்ச் தரணம். ஆசை கனவுகள் ஊர்வோர். எனக்கும் இந்த குவெஸ்சன் இருக்கு. இது என்னன்னா, இதுக்கு வந்து நிறைய வாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அடி வயத்துல இருந்து நம்ம வந்து கர்நாடிக் சிங்கர்ஸ் பாடுற மாதிரி நம்ம கிளப்புவோம் வாய்ஸ். சில பேர்லாம் வந்து மேலாக்க பாடுறது உண்டு. நம்மளுக்கு வந்து வாய்ஸ் எப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஒத்துழைக்கலையோ நம்ம மெலிசா பாடுறது அந்த வாய்ஸே வந்து கம்மி பண்ணி நம்ம பாடினா நம்மளுக்கு அந்த ஹை பிச் எட்டிடும். ஒருவேளை அப்படி பண்ணியும் நம்மளுக்கு எட்டலை அப்படின்னா இந்த பாட்டு நம்மளுக்கு உகந்த பாட்டு இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா பாட்டையுமே எல்லாராலையும் கண்டிப்பா பாட முடியாது. என்னால கூட இந்த பாட்டு பாடுறது கஷ்டம். நான் ஒரு ட்ரெயினரா இருந்து பேசி 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 இந்த இந்த வார்த்தையை மட்டும் என்னால ஹை பிச்ல அத்தனை வலிமையா நம்மளால பாட முடியறது கஷ்டமாயிடுறது. சோ அதனால எல்லாத்துக்குமே எல்லாம் பாடணும்னு அவசியம் இல்ல. ஆசை கனவுகள் வரும்போது மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். நீரோட்டம் போனோடும் அழுத்தி பாடிட்டு ஆசை கனவுகள் ஓர்கோலம் அப்படின்னு அங்க சாஃப்ட் பண்ணிட்டானா ஈஸியா ஆயிடும் பாடுறது. Posting some of the messages. Okay. Going to the next okay. question. In the fourth question, I said to you, you can probably even give a single answer. How to sing with Thalam? How to find my pitch? Okay. How do you decide the number of Tananana? When you explain Tananana, how do you decide?
அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஸோ திருப்பி ஐம் ரிப்பீட்டிங், ஹவு டு சிங் இன் தாளம், ஹவு டு ஃபைண்ட் மை டச், எந்த பிச்சில் நான் பாடணும்னு ரிப்பீட் பண்ணிருக்கீங்க, ஹவு ஹவு டு யூ டிசைட் தி நம்பர் ஆஃப் தனனனா, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது தாளத்துக்கு வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து வெறும் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு கிளிக் டாக் அந்த கடிகாரம் உள்ள எடுத்து அந்த உள்ள ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், அதுவே ஒரு தாளம் தான். நம்ம ஃபேன் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கோம், என்னடா சத்தம் போடுறது தூக்கத்துல அப்படின்னு, அதை நீங்க தாளம் ஆக்கினா கூட அந்த சவுண்ட்ல கூட நீங்க டிக் டிக் டிக்னு அது சின்கனைஸா ஒரு மாதிரி ஒரே நேரத்துலதான் சுத்தின் இருக்கும். அது எந்த மாதிரி சுத்துறதோ அந்த தாளத்துல கூட நம்ம பாடிக்கலாம் இல்லையா. அந்த மெட்ரோனோம் அப்படின்ற ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல கீபோர்ட்ல நிறைய பீட் இருக்கு, அதுல இருந்தா எடுத்துக்கலாம். இல்ல நம்மளே கூட கையில இப்படி தட்டிக்கலாம். நம்மளால கரெக்டான டைம்க்கு தட்ட முடிஞ்சதுன்னா அவ்வளவேதான் தாளம். சோ அதுக்கேத்த மாதிரி ஈஸியா பாடிக்கலாம். செகண்ட் வந்து ஹவு டு ஃபைண்ட் த ரைட் பிச், நம்மளுக்கான பிச்சை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒரு குரு பக்கத்துல இருந்தாங்கன்னா ஈஸியா சொல்லிடுவாங்க உங்களுக்கு இவ்வளவுதான் எட்டுறது எட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இந்த ஆப் நீங்க வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ருதி கிட்டையும் நீங்க வந்து இப்போ இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸ்ருதி பாக்ஸ் நீங்க தேடினா வர ஃபர்ஸ்ட் ஆப் இதுதான், ஸ்ருதி பாக்ஸ்னே பேர் இருக்கு. நீங்க அதை வந்து அதுல ஆக்சுவலா ஒரு 1000 ஆப் இருக்கு ஸ்ருதி பாக்ஸ்க்கு மட்டுமே இருக்கு. அதுல நீங்க எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் கிடைக்கும். அதுல இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கும், அந்த எழுத்து மேல நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த அந்த இதுக்கான சவுண்ட் உங்களுக்கு வரும். அதுக்கேத்த உங்களால சவுண்ட் உங்களுக்கு காதுல வருதா அப்படின்னு அதை நீங்க கூட சேர்ந்து பாடி பார்க்கலாம் அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க பாடினீங்கன்னா உங்களால எல்லாத்தையுமே பாட முடியறதான்னு பாருங்க. இதுக்குதான் வந்து இந்த பாட்டு கத்துக்கும் போது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ கீழே நோட்டு வருதா, நடு நோட்டு வருதா, மேல நோட்டு வருதா அப்படின்றதுக்காக நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபிலிம் சாங்ஸ் எல்லாமே ஒரு மேலுக்கு ஏத்த நோட்லதான் வந்து எல்லா சாங்குமே ரெடி பண்ணிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி ஃபீமேல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ஃபீமேலோட வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க மெடிஸ் பண்ணி பாடிப்பாங்க. ஃபால்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க சில இதெல்லாம், ஓன் வாய்ஸ்ல எல்லா சாங்கும் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெட் வாய்ஸ் இந்த ஃபால்ஸ் வாய்ஸ் தொண்டையிலேருந்து சும்மா மேலாக்க பாடுற அந்த வாய்ஸ் வந்து ஃபால்ஸ் வாய்ஸ், இது வந்து ஒரிஜினல் வாய்ஸ், நம்ம பேசுற வாய்ஸ் கிடையாது அப்படின்றது சொல்றதுக்கு தான் ஃபால்ஸ் வாய்ஸ்ன்னு பேர். அந்த மாதிரி பாடிப்பாங்க. ஸோ ஃபிலிம் சாங்க்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே நம்மளால பாட வர முடியும். ரொம்ப ஒன்று ரெண்டு சாங்கு தான் வந்து இந்த நதியில் ஆடும் பூவனம் பாட்டு வந்து ரொம்ப கஷ்டமான பிச், அது வந்து எல்லாராலையும் அட்டம் பண்ண முடியாது, பூவனம் அந்த இடத்துல வரவே வராது, ரொம்ப ஹை பிச் அது. ஸோ அதனால நம்ம அந்த பாட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம ரேஞ்சுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு. மற்ற பாட்டு நீங்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது க்வெஸ்சன். மூணாவது க்வெஸ்சன் வந்து ஹவு டு சிங் வித் தனனனா. தனனனா பிரேக்கிங் தான் நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். How do you decide tananana? இவ்ளோ அந்த தனனனா இவ்ளோ தனனனா வரணும்ங்கறத நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க? See they are asking from point of view, how did you come to the fact that இவ்ளோ நோட்ஸ் இருக்கு அப்படி நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நீ ரோட்டம்க்கு நீ ரோட்டம் ரோட்டம் அது அத்தனை தடவை கேட்டாதான் இவ்ளோ நுணுக்கங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்டே தெரியும். சோ நீ ரோட்டம் ஆறு இருக்கு, நீக்கு ஒண்ணுமே இல்ல, அது பிளெயினா இருக்கு, அவ்வளவுதான். திருத்தேகம் நான் சொல்றேன் பாருங்க, அது ஈஸியா இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். திருத்தேகம் 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 இப்ப ஏழு வருது, நீரோட்டம்க்கு ஆறு தான் வந்தது. திரு அப்படின்றதுனால நிறை ரெண்டு, தனா அப்போ வந்து உங்களுக்கு அது எந்த இடத்துல ஸ்பீட் பண்ணும், தீரு தே அது ஃபாஸ்டா வரும், தீரு தேகம் அவ்வளவுதான். சோ இத வந்து எவ்வளோ நம்ம ஸ்லோவா கேக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த நுணுக்கங்கள் வந்து ஈஸியா நம்மளுக்கு புரிஞ்சிடும். வித் பிஜிஎம் வருது, நினைச்ச பாக்கும்போது வாப்பையெல்லாம் அறிவு மாதிரி கத்துறோம், அந்த மியூசிக்கோட படமா வந்து கொலை கட்டுறீங்க. அவ்வளவுதான். இது வந்து இப்ப என்னன்னா முதல்ல வந்து கத்துக்கும் போது ஆரம்பிக்கும் போது அதுதான் வந்து பாட்டு கத்துக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் காலத்துல பாடணும் ரெண்டாவது காலத்துல பாடணும்னு சொல்லுவாங்க. சரிகமா அப்படின்னா சரிகமா சரிகமா பதனிசா அப்படிதான் நம்ம பாடுவோம். அந்த மாதிரிதான் இதுவும்
அப்படி பாடினா நீரோட்டம், அதே மாதிரி நீங்க ஃபாஸ்டா பாடினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நீரோட்டம் நீரோட்டம் போலோடும். சோ எல்லாத்துக்குமே ஒரு 4-4 கவுண்ட்ஸ் வச்சிருந்தானா, நீரோட்டம் போலோடும் ஆசை கனவுகள் ஊர்கோலம், ஆஹா ஆனந்தம் ஆடும் நினைவுகள் பூவாரம், தானனனனா தானா தனன தனன தனனனா. ஸோ நம்ம போடுற அந்த பீட்டு வந்து கம்மி ஆகக்கூடாது, ஃபாஸ்ட் ஆகக்கூடாது, ஸ்லோ ஆகக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். பாடுற பாட்டு மட்டும் அந்த நனா பாடுறோமோ லிரிக்ஸ் பாடுறோமோ ஃபர்ஸ்ட் நனா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா லிரிக்ஸ் ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடும். அவ்வளவே தான். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஃபால்ஸ் அண்ட் ஹெட் வாய்ஸ் அண்ட் விச் சாங் வி ஹவ் டு சிங் இன் ஃபிலிம் சாங். நம்மளுக்கு எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் ஃபால்ஸ் வாய்ஸ்னு எடுத்துக்கலாம், எதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் வந்து ஹெட் வாய்ஸ் ஃபால்ஸ் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேள்வி, இதை நான் எப்படி குறுகிய டைம்குள்ளே விளக்குறதுன்னு தெரியல எனக்கு. அதாவது நம்மளுக்கு வராத வாய்ஸ், நம்ம வந்து நம்மளோட பேசுகிற வாய்ஸ் இல்லாத நம்மளுக்கு பாடும் போது இவங்க வேற மாதிரி பாடுறாங்களே அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து கூட கொஞ்சம் வந்து ஃபால்ஸ் வாய்ஸ் கலந்துருக்கு, இல்லை முழுசாகவே ஃபால்ஸ் வாய்ஸ் கலந்துருக்கு, அதில் வலு இல்லை அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து இப்போ பேசுகிற அத்தனை துணி இருக்கு இல்லையா, அந்த ஒரு வெயிட், அந்த ஒரு கம்பீரம் இருக்கிற வாய்ஸ் வந்து பாடும் போது மேலுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. மோஸ்டா கம்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து 90% கம்போசிஷன் மேலுக்கு கம்ஃபர்டபிளான ஸ்கேல்ல தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஆனா மேல் சாங்குக்கும் ஃபால்ஸ் வாய்ஸ் எல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏதாவது ஹை பிச் சாங்ஸ் இருந்தால் என்னால் இசை தமிழ் இசைதாரும் சாதனை எடுத்துக்கலாமே, அந்த வாய்ஸ்ல யாராவது அந்த ஹை பிச்ல வந்து ஓன் வாய்ஸ்ல பாட முடியுமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் த மேல் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு எடுத்துட்டா சத்தியமா நம்மளால அட்டம் கூட பண்ண முடியாது. அவர் பாடின அத்தனை பாட்டுமே ஹை பிச் சாங்ஸ் தான், ஆனா அவர் அத்தனைய வாய்ஸுமே வந்து ஒரிஜினல் வாய்ஸ்ல பாடியிருப்பாரு. நம்மளால ஒரிஜினல் வாய்ஸ்ல அட்டம் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரிஜினலுக்கும் இங்கேக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மாதிரி கேட்கவும் கேட்கணும், அதே சமயத்துல அது அழுத்தம் திருத்தமாவும் இருக்கணும்ன்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவே தான் இந்த சாங்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தெரியல. But in the first episode, when people are so enthusiastic, I think it's our responsibility to give them some responses. Question from Nirmala Rajesh. Which are the salient breathtaking places? In the part, la vandu மாலை சூடும் நேரம், அந்த ஒரே லைன்ல அந்த லைன் வரணும். ஆக்சுவலா மிச்செல்லாம் வந்து நீரோட்டம், அதுக்கப்புறம் மேல் பாடிடுவாங்க, அந்த இடத்துல பிரெத் எடுக்கலாம், போலோடும் பிரெத் எடுத்துக்கலாம், ஆசை கனவுகள் ஓர்கோலம், அதுவே கூட கஷ்டம் பட் ஃபாஸ்டா வருதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த லைன்ல பிரெத் பிரச்சனை இருக்கு. மாலை சூடும் நேரம், அது வந்து மூச்சு விடாம பாடணும். மாலை சூடும் விட்டுற இடத்துல மூச்சு விட்டுட்டு அப்புறம் அந்நேரம்க்கு நடுவில் மூச்சு விட்டுட்டு பாடினா அந்த பாட்டுக்கோட ஜீவன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மியூசிக் டேரக்டர் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு இளையராஜா சார், அவரோட மியூசிக் கங்கையமரோட லிரிக்ஸ். அத்தனை லிரிக்ஸையும் முழுங்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம் பாடகர்களுக்கு. நம்மளுக்கு அந்த இடத்துல மூச்சு போயிடுச்சுன்றதுனால அந்த லிரிக்ஸில் ஒரு வார்த்தையை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்றதுனால வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு கையோ காலோ போன மாதிரி தான். ஒரு ஒரு பாட்டை வந்து நம்ம குழந்தையாக எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற எல்லா பாகமும் முக்கியம் தான். அதை நம்ம எப்படி வாங்குறோன்றது ரொம்ப முக்கியம். அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து மிருதுவா வச்சுக்கணும், அதை வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது, அதுக்கு வலிக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. அவ்வளவே தான், இதுதான் அந்த இடத்துல இருக்கிற டிஃபிகல்ட் லைன். ஃபேண்டாஸ்டிக் விஜி, பாராட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, see although we are the same team, நம்ம ஒருத்தர் பாராட்டிக்கிறோம் நினைச்ச கூடாது, பட் இருந்தாலும் எனக்கு மனசுல தோணுனதை நான் சொல்றேன். இந்த பொறுமையோட நீங்க பதில் சொல்றீங்க இல்லையா, so that's what stands out about you. எல்லாத்தையுமே பொறுமையா அழகா ஹேண்டில் பண்ணி கிளியரா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. மீதி நிறைய க்வெஸ்டன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கோம், எங்க டீம் அதை வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்க. வீல் டெஃபினெட்லி அட்ரஸ் இட் ஆன் தி சண்டே எபிசோட். நவ் த வே ஃபார்வர்ட், அது பண்றதுக்கு முன்னாடி இட் இஸ் டைம் டு தேங்க் விக்னேஷ். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஆன் த ஷோ.
முதல் எபிசோட்ல உன்னை கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டு விஷயத்துக்காக, நீ வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, எல்லாருக்குமே விக்னேஷ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உன் பேருக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்குமே பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி முதல் எபிசோட விக்னேஷ வச்சு ஆரம்பிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னுமே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ வந்து வீட்டுல வந்து கற்பூரத்துல சூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போடு, உனக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியாது. சரியா? இல்ல நானே அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இப்ப வந்துட்டு பாட முடியும் அப்படின்ட்டு. அண்ட் அது வந்து ஐ திங்க் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் போறாதுன்னு நினைக்கிறேன். விஜயக்கா ரொம்ப பொறுமையாக ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. என்ன எனக்கு அது எப்படி சொல்றதுன்னா, அந்த தானானா கான்செப்ட் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், அந்த மாதிரி எனக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது வந்து அந்த தானானா அது பாடிட்டு அந்த பாட்டில் வந்து அந்த சந்தத்தில் உட்கார வைக்கிறது எனக்கு ஐ ஃபெல்ட் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிக்கா உங்களுக்கு. டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இதுலேருந்து நான் நிறைய டிப்ஸ் கற்றுனேன். ஒரு பாட்டை எந்த அளவுக்கு நம்ம கேட்கணும், அப்போ தான் அந்த சாங்கோட அந்த கிளாரிட்டி நம்ம வாங்க முடியும். அண்ட் எவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கேட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் இல்லாமல் நான் இன்னும் வந்து அப்கமிங்கில் நான் என்னென்ன பாட்டு பாடுறேன்னா ஐ திங்க் நிறைய டைம் கேட்கணும், அப்போ தான் அது வந்து இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பாட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ நாகேஷ்ணா, எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இட் இஸ் ஆர் பிளேஷர். யூ ஆர் எனிவேஸ் கோயிங் டு பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஜர்னி. தேங்க் யூ ஸோ மச் விக்னேஷ். ஸோ ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரொசீட் வித் எக்ஸ்பிளைனிங் அபவுட் வாட் ஆர் தி திங்ஸ். இதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணணும், இந்த இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், வெப்சைட் எல்லாம் காமிக்க போகிறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் விக்னேஷ், யூ கேன் ஆக்சுவலி சைன் ஆஃப். Vijay, Ninga, you can stay. Thank you, Anna. Thank you. Okay, so, Makkale, so, successfully, nammaloda in the learning session has got over. Ippa inime enna pananum endru romba mukkiyam. So, ippa pathingina, Vijay irukkatum, illa Vignesh irukkatum, rendu perum indha paattukana invite poda poranga. Vijay vandha avangaloda smear ready ungalku ellarkume theriyum. Sari Gama Padani. இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எங்கள் வெப்சைட்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இன்னொரு இன்வைட் வந்து விக்னேஷ் போட போறாரு. அது வந்து இட்ஸ் விக்கி இயர் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இட்ஸ் அண்டர் ஸ்கோர் விக்கி அண்டர் ஸ்கோர் இயர், சின்ன பையன் நிறைய அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால அவனோட ஸ்கியூல் ஐடியும் வந்து எங்கள் வெப்சைட்ல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வந்து நாளைக்கு காத்தால 10 மணிக்குள்ள இன்வைட்டை போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த இன்வைட்டை எப்போ வேணா ஜாயின் பண்ணலாம், நாளைக்கே ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஷோவோட ரெக்கார்டிங்கை நாங்கள் யூடியூப்ல இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்குள்ள கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை திருப்பி கேட்டோ இல்லை ரீவிசிட் பண்ணியோ நீங்கள் அந்த பாட்டை நல்லா கற்றுக்கிட்டு நாளையிலேருந்து ஆரம்பிச்சு சனிக்கிழமை மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. 12 மணி வரைக்கும் நீங்கள் அந்த இன்வைட்ஸை ஜாயின் பண்ணலாம். 12 மணிக்கு மேலே நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் இன்வைட்ஸை. 12 மணிக்குள்ள நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு எங்கள் வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு நீங்க பாடினதை ரிவ்யூ நாங்க பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எங்க வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அந்த ஸ்மூல் லிங்கோட அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க அதுல இருந்து ஒரு 10 ஜாயின்ஸை எடுத்து நாங்க சண்டே அன்னைக்கு ரிவ்யூ பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ அம் கோயிங் டு ஷோ. ஸோ இப்ப நான் வந்து விஜய் நான் உங்களை கொஞ்சம் ஹைட் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து என்னையும் நான் பண்ணுறேன். நான் இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர்
சார் ஜஸ்ட் நவ் ரியலைஸ் தட் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கல அப்படிங்கிறது எங்க வீட்லயும் இப்பதான் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க கதவை திறந்து ஸோ முதலேருந்து செய்யறேன் ஸோ இதுதான் எங்களோட வெப்சைட் learn2learn.in இதுதான் எங்களோட வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்குள்ள எப்போ போவீங்க நீங்க அப்படின்னா நீங்க பாடி முடிச்சிருவீங்க ஒன் ஆஃப் த ஜாயின்ஸை நீங்க ஜாயின் ஒன் ஆஃப் தி இன்வைட்ஸை நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க பண்ணிட்டு அந்த லிங்க் எடுத்து அந்த கொலாபோட லிங்க் எடுத்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணுவீங்க அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்ம்ல உங்க பெயர் உங்க இமெயில் ஐடி உங்க நம்பர் உங்க ஸ்மியூல் ஐடி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு இங்க அந்த லிங்க் உங்க பர்டிகுலர் கொலாபோட லிங்கை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் அக்ரீங் டு மென்ஷன் யுவர் நேம் உங்க பேரையும் சேர்த்து நாங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு ரிவ்யூ மட்டும் வேணும் என் பேரை மென்ஷன் பண்ணாதீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் சரிங்களா எங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் ஓகேவா அதே மாதிரி இது உங்களோட ரிவ்யூ ரிக்வஸ்ட சப்மிட் பண்றதுக்கு உங்களுக்கு குவெரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த குவெரிஸ் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி உங்களுக்கு என்ன குவெரி இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க மென்ஷன் பண்ணலாம் இங்க ஒரே செகண்ட் இருங்க இங்க இருக்கு உங்க பேரு உங்க ஸ்மியூல் ஐடி உங்க குவெரி என்ன அப்படிங்கறத நீங்க போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த குவெரிஸையும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணுவோம் ஓவர் த வீக் ஏதாவது வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டேவோ ஃபேஸ்புக் பேஜில் சில க்வெஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நாங்கள் போடுவோம் மீன் வந்து சண்டே அன்னைக்கு ஷோவில் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை பற்றி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் இந்த ஃபீட்பேக் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் எதை பற்றி இருக்க ஃபீட்பேக்கு சாய்ஸ் ஆஃப் த சாங்கா இல்லை ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரா இல்லை மென்டார்ஸை பற்றியா இல்லை ஹோஸ்ட் ஆஃப் த ஷோவை பற்றியா இல்லை மற்ற விஷயங்களா எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுக்கலாம் ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை புரிஞ்சுட்டு எங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ரோக்ராம படிப்படியா அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறதுல வந்து எங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஸோ எங்க நாங்க என்ன நம்புறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்புறோம் இந்த ஐடியா என்ன அப்படின்னா வந்து நான் ஆம் ஆல்சோ பிரிங்கிங் விஜய் ஆன் டு தி ஸ்கிரீன் ஐடியா என்ன அப்படின்னா பாட்டை எப்படி கத்துக்கணுங்கிறத சொல்லி கொடுத்து ஏதாவது இப்ப சத்தி நம்ம மேலோட்டமா பாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு எப்படி நம்ம அந்த பாட்டியை அழகாக இன்னும் பாட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் பாடும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லை இந்த பர்டிகுலர் இப்போ நீங்கள் பண்ண இந்த பர்டிகுலர் லைவ் ஷோவோட ரெக்கார்டிங்கை நாங்கள் யூடியூப்ல பேஸ்ட் பண்ணுவோம் எங்களோட யூடியூப் சேனல் என்னன்னு தெரியாதவங்க யூ கேன் ஸ்டில் கோ டு அவர் வெப்சைட் எங்கள் வெப்சைட்லேயே போயிட்டு கம்ப்ளீட்டாக கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட பேஜோட யூடியூப் லிங்க் அங்கேயே இருக்கும் வெப்சைட்டுக்கே போங்க வெப்சைட்டோட யூஆர்எல் திருப்பி சொல்றேன் LEARN நியூமரிக் 2 LEARN லேர்ன் டு லேர்ன் .in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எங்க யூடியூபோட லிங்கும் அங்கே இருக்கும் நான் இங்கே காமிக்கிறேன் ஸ்கிரீன்ல இன்னொரு வாட்டி ரேம் சாமிஜி உங்களை ஐட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே அது இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்தீங்கன்னா இங்க இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க யூடியூப் லிங்க் இருக்கு இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூல் பி ஏபிள் டு சி த ரெக்கார்டட் வெர்ஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஷோ ஆன் ஆர் யூடியூப் சேனல் ஸோ நீங்கள் அங்கேயும் பார்த்து ஓகே இப்போ ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இந்த ஷோவை க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் நாளைக்கு பிளேபேக் சிங்கர் ஆகிட முடியுமா அப்படின்னா சத்தியமாக இல்லைன்னா அதை நாங்கள் சரிங்களா இதை கற்றுக்கிட்டா நீங்கள் பயங்கர செம்ம சிங்கர் ஆகிடுவீங்களா அந்த மாதிரிலாம் எந்த ப்ராமிசஸுமே நாங்கள் பண்ணலை நாங்கள் எங்களோட effort is a very sincere effort to just come and teach you the art of learning a song avladha adha engaloda sincere effort edho engalala naanga kattuka koodiya sila vishayangala ungalkum kondu varanum abindra or aasaiyila thodangapatta oru muyarchi dhaan idhu mentorsum thirupiye solren mentorsum avangalum daily kattikitta dhaan irukanga music is a never ending journey for learning avangalum kattikitta dhaan irukanga avanga idhu varaikku kattikittadhu விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றாங்க அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் மேல கத்துக்கிட்டவங்க நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்கிறது அவங்களுக்கும் தெரியும் எங்களோட டீம்ல யாருக்குமே அந்த ஈகோ கிடையாது எனி கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் சரிங்களா இதுதான் ஆணித்தனமான உண்மை இல்ல உங்களுக்கு பிளேபேக் சிங்கிங் நீங்க ஏற்கனவே ஒரு சூப்பர் சம்ம சிங்கர் பிளேபேக் சிங்கிங் லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நம்மளால பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம்
மென்டார்ஸா கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற முயற்சியை நாங்க கண்டிப்பா எடுப்போம், அதையும் நாங்க பண்ணுவோம். ஆனா இந்த நாலு பேருமே ஆல்ரெடி ஜெம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிங்கிங். உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஷிப் இருக்கு, இவங்க எல்லாம் நல்லாவும் டீச் பண்ணக்கூடியவங்க அப்படி பார்த்துதான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். சோ இதுதான விஷயம். தேங்க்யூ சோ மச் பீப்புள். விஜி, பிஃபோர் வி வைண்ட் அப், கப்பல் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. Can you hear me? Okay. Right. Thank you so much, Makale. I think Vijay has dropped off. Thank you so much for joining the show. Nyayathikalame, 6 manikku saayangalam sandhippom. Aduvarai ungalidamirundhu vidai peruvathu Nageshwar. Idhu paadarivom, padipparivom. Bye-bye.